Hello friends, welcome to my channel. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கேசரி variety but இது ரவால செய்யல சேமியால செய்யல சோ எப்படி செஞ்சேன்னு பாப்போம் சோ ப்ளீஸ் இன்னைக்கு ஈவினிங் இத செய்யணும்னா லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கட்டாயம் இன்னைக்கு ஈவினிங்கே இத செஞ்சு பாப்போம் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ஒரு panல அவல்ல தான் நம்ம இந்த கேசரி செய்ய போறோம் இது ரவா கேசரியோட டேஸ்டாவும் இருக்கும் சுலபமாவும் இருக்கும் சோ அவலை first நல்லா வறுங்க வறுக்கணும் நீங்க ரொம்ப கஷ்டலாம் பட தேவையில்லை ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையே கிடையாது just வந்து உங்களுக்கு அந்த அவல் உடையற அளவுக்கு வறுத்தீங்கனாவே போதும் அதாவது நீங்க வறுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படின்னு உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க சும்மா அந்த அவல் வந்து panல ஹீட் ஆகி இந்த பாருங்க இத எடுத்து just இப்படி ஒரு அவலை உடைச்சிங்கனா அது ரெண்டா ஆகும் அந்த அளவுக்கு வந்துச்சுனா போதும் சோ அத ஓரமா எடுத்து வச்சிட்டு இந்த சைடு ஒரு panல ஆயில் ghee ஊத்துங்க ஒரு பட்டை முந்திரி தேங்காய் எண்ணெய் கூட இதல ஊத்தி செய்யலாம் இதுல இருந்து ரெண்டு முந்திரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்டா மேலே வைக்கிறதுக்கு சோ பெருசா உள்ள ரெண்டு முந்திரி எடுத்து வச்சுக்கங்க இப்ப திராட்சை இதுல வந்து நான் சாதா திராட்சை தான் போடுறேன் சில வீடியோல வந்து கருப்பு திராட்சை போட்டுருப்பேன் சோ இதுல சாதா திராட்சை தான் போடுறேன் இப்ப தண்ணி மொத்தம் நான் 3 பங்கு எடுக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து 3 பங்கு தண்ணி எடுக்கிறேன் தண்ணி 1 பங்கு பால் வந்து 2 பங்கு எடுக்கிறேன் சோ இப்ப பால் வந்து 2 பங்கு ஊத்தியாச்சு ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இப்போ இந்த அவலை ஆறிடுச்சு மிக்ஸில ரவா பதத்துக்கு நம்ம இது பண்ணப் போறோம் நீங்க இது சொல்ற வரைக்கும் அவல் கேசரி அப்படின யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது ரவா கேசரியோட ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் லைட்டா ஃபுட் கலர் போட்டுக்கங்க கேசரிக்கு அந்த கலர் வரதுக்காக நீங்க ஒயிட்டாவும் செய்யலாம் பட் வந்து இந்த கலர் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா கிட்ஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சோ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு உப்பு வந்து இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கிறதுக்கு இதுல நான் வந்து ஜீனி சேக்காம வெல்லம் தான் சேக்கறேன் சோ ஹெல்த் கான்ஷியஸ் பாத்துக்கங்க நீங்களும் வெல்லம் சேர்த்து செய்யுங்க ரொம்ப பிரமாதமான டேஸ்ட் ஜீனியோட வெல்லம் பிரமாதமா இருக்கு சோ இப்போ நல்லா இது கொதி வரணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் ஃபாஸ்டா இப்போ நல்லா நமக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த அவலை போடுங்க சிம்ல வச்சிட்டு இந்த ஸ்டெப் பண்ணீங்கனா கட்டிலாம் விடாது சோ நம்ம தண்ணி வந்து எப்பவுமே 1க்கு 2 வைப்போம் இதுல வந்து 3 பங்கு வச்சிருக்கனால உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா கிளறறதுக்கு வாட்டமா இருக்கும் சோ இப்போ பாருங்க நல்லா ஃப்ரீயா நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அடுப்பு நீங்க சிம்லயே வெச்சுக்கங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆகிட்டே வரும் நீங்க அடுப்பு சிம்ல வெச்சிட்டே ஓரளவுக்கு செய்யலாம் பாருங்க நம்மளோட கேசரி வந்து நல்லா ஓரளவுக்கு திக்கா ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் வர திக்கா ஆயிருச்சு இப்போ நீங்க அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கனா உங்களுக்கு அந்த கரெக்ட்டான கேசரியோட டெக்ஸ்சர் கரெக்ட்டா வந்துரும் சோ பார்க்கவே வந்து நல்லா அப்படியே ரவா கேசரியோட ஃபார்ம்ல இருக்கும் பட் அதோட ரொம்ப டேஸ்டாவும் டிஃபரண்டா ஈஸியா செஞ்சிரலாம் சோ நீங்க அவலை வறுத்து கூட ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா இதே மாதிரி தேவைப்பறப்ப கேசரியா நீங்க எடுத்து செஞ்சுக்கலாம் சோ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இத வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நான் எடுத்து வச்ச அந்த முந்திரியை போறேன் சோ இது போல நிறைய வீடியோ வந்துட்டிருக்கு அதுக்கு நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க Thank you